வந்து பட்டு சேலைக்கு வந்து பிரிண்டிங் போடுற டேபிள், அதாவது யூனிட் மாதிரி. பட்டு சேலைக்கு மட்டும்? பட்டு சேலைக்கு மட்டும், பட்டு சேலைக்கு மைசூர் சில்க்கு சில்க் காட்டன். ஓகே. கலர்ஸ் எல்லாமே இங்க கடையில தான் கஸ்டமைஸ். ஆமா, கஸ்டமர்ட்ட இத வச்சு தான் நம்ம இது பண்றது. தன கலர்ஸ் இருக்கு. ஆமா, டிசைன்ஸ்ங்க. டிசைன்ஸ் வந்து பிரிண்டிங் டிசைன்னா இன்னும் அவங்க கேட்டாலும் கொடுப்போம், இதில் இதில் உள்ளதையும் தருவோம், இது வேணால் பண்ணுவோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே அனுப்பணுன்னாக்க ஜரிகை கொடுக்கணுன்னா கூட கொரியர் அனுப்பி விடலாம், நாங்கள் ரேட் போட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ பிரிண்டிங் போடணும் டை பண்ணணுன்னாக்கா கொரியர் அனுப்பினாலே போதும். இங்கே வருங்க, நம்ம போட்ட பிரிண்டிங்கு அந்த இது, அது போக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து மயில் மயில் டிசைன். இதில் பிரிண்டிங் போட்டது? ஆமாம், பிரிண்டிங் போட்டது. இது மைசூர் சில்க்ல பிரிண்டிங். இதில் க்ரீனு? ஆமாம். இதில் என்னன்னா சப்போஸ் ஒரு கரை இருந்தால் கூட இதில் மறைச்சி போட்டுருவோம். ரைட் ரைட் ரைட். அந்த பிரிண்டிங்கில் இது பாருங்க, ஒயிட்டுக்கு சூப்பராக இருக்கு. ஓ, இதெல்லாம் பிரிண்டிங் போட்டதானா? பிரிண்டிங் போட்டது. இப்போ எங்கள் கடையில் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் வந்து 150 ரூபாயிலேருந்து எங்கள் சாரீஸ் இருக்குது. நாங்கள் சூரத்தில் டேரெக்ட் ஹோல்சேல் மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ ஒன்று சாரி எடுத்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு சாரி இருந்தாலும் 150 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் 150 ரூபா. எது இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே 150 தான். நீங்கள் ஃபேன்சி எந்த சாரீஸ் இருந்தாலும் சரி, அதுவும் இல்லாமல் இந்த கீழே உள்ளது வந்து ஃபேன்சி காட்டன் சில்க் காட்டன் இதே மாதிரி வரும். இதெல்லாம் அதை 175. பரவாயில்லைங்களா, 175 ரூபாய்க்கு? ஆமாம், நாங்கள் ஹோல்சேல் தான் மொத்தமாக. நாங்கள் 12 பீஸ் ஹோல்சேல்னா இப்போ நீங்கள் வந்து நாங்கள் மக்கள் பார்த்துருக்கான்னு வச்சுருங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு பீஸ் தருவீங்க? ஹோல்சேல் எடுக்க தருவீங்களா? சார் ஒன்று பார்ப்பாங்க சார், அடுத்தது வந்து ஒரு 50 பீஸ் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ எடுக்க வந்த உடனே பீஸ் ஸ்டாம்பில் இல்லாமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம ஸ்டாம்பில் தான் நினச்சிக்கிட்டு ஒன்று கேட்டாலும் கொடுத்துருவோம். அப்போ ஒன்று நாள் வாங்கிக்கலாம். இப்போ 170 ரூபாய்க்கு சாரி ஹோல்சேல் எடுக்கலாம். ஆமாம், அதே 170 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். கொரியர் அனுப்பிச்சு விட்ருவீங்க? கொரியர் அனுப்புவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் லாஸ்ட். இனி வீடியோ நம்ம எங்கே போகுதுன்னா சேனல் டங்க சென்னையில்னா ஒரு வித்தியாசமான கடன் கூட சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில்க் சாரீக்கு பிரிண்டிங். நார்மலாக யாருக்குமே தெரியாத விஷயத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில்க் சாரீ பிரிண்டிங் ஒர்க்கு. சில்க் சாரியில் பிரிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்களாப்பா, அது எப்படிப்பான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, கேட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்குறோம். இதெல்லாமே வந்து பிரிண்டிங், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது போக நீங்கள் புது சாரி கூட பிரிண்டிங் பண்ணுற அளவுக்கு நிறைய மிஷின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இருக்கிறது இவங்களுடைய ஷாப், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹோல்சேல், நீங்கள் ரீட்டைல் வாங்கிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொன்னீங்க, வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம வந்துருக்கிற செக்ஷன்னா இது வந்து பட்டு சேலைக்கு வந்து பிரிண்டிங் போடுற டேபிள், அதாவது யூனிட் மாதிரி. பட்டு சேலைக்கு மட்டும்? பட்டு சேலைக்கு மட்டும், பட்டு சேலைக்கு மைசூர் சில்க்கு சில்க் காட்டன். ஓகே, எல்லாத்துக்கும் போடலாம். காட்டனுக்கு போடலாம். காட்டன் வந்து பட்டுக்கு போடுறது வந்து உங்களுக்கு ஒர்த்து வராது. ஓகே, இது வந்து வேலை அதிகமாக வரும், அது கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இது 900 ரூபா வாங்குறோங்கிறப்போ பிரிண்டிங் போடுறதுக்கு காட்டன் வந்து 3 ரூபா வாங்கிட்டு போயிடலாமே. அதனால் வந்து ஆனால் பட்டுக்கு ஒர்த்து இல்லைங்களா? பட்டுக்கு ஒர்த்து. இப்போ 10,000, 20,000, 50,000 ரூபா வரைக்கும் வாங்கி போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஓகே, ஆனால் இவரு போடுறாங்களா? இப்போல்லாம் போடுறாங்க சார் நிறைய. இப்போ வந்து இப்போ ஒரு 50,000 ரூபா வாங்குறாங்க, இல்லாட்டி யாராச்சும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஞாபகமாக இருக்கும். ஆமாம், திருப்பி அவங்கள வந்து நினச்சி பார்க்குற மாதிரி நம்ம அந்த பிரிண்டிங் போட்டு புது ப்ரிண்ட்ல யூஸ் பண்ணலாமே. சூப்பர். ஸோ அதாவது பட்டு சேரைக்கு பிரிண்டிங், ஆனால் இது எங்கேயுமே நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது பார்த்ததில்ல. இது வந்து அதிகமாக வந்து பண்ண மாட்டாங்க சார், ஏன்னா ரொம்ப இது வேணும், பொறுமை வேணும். ஓகே, ஏன்னா ஆமாம், இது வந்து ஒரு பிரிண்டிங் போடுறோம்னாக்க நம்ம பட்டு நெசவு பண்ணுற மாதிரியே மெதுவாக ஒரு பிரிண்டிங் போட்டு அதை பார்த்து 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 அடுத்தது போடணும். இப்போ அந்த கரை கூட மறைக்கலாம் அந்த இதில் வந்து பிரிண்டிங். இந்த கரை, அதாவது இதில் கரை இருக்கு பாருங்க ப்ளூ கலரில், அந்த கரையெல்லாம் மறைச்சிடலாம். ஓ சூப்பர், இப்போ தான் போடுறீங்களா? ஆமாம், எல்லாமே. இது வந்து பட்டு சேர்ந்து சாயம் அந்த இது ஒட்டிடுச்சு. இந்த சாயம் இது வந்து கலர் வந்து இவ்வளோ பெரிய பிரிண்டிங் போட முடியாது, ஆனால் அந்த பார்டர் சாயம் தான் இதில் ஒட்டியிருக்கு. எந்த பார்டர் சாயம்? இந்த பார்டர் சாயம், இந்த பார்டர் சாயம் ஒட்டிடுச்சு. பார்டர் சாயம் ஒட்டிச்சு, 100 புடவை ஏதோ ஒரு புடவை பக்கத்தில் வச்சுருக்காங்க, அந்த புடவை சாயம் ஒட்டிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், இது பார்டரை கட்டிட்டு போடலாம்னா இல்லை ஒரே கலரை கூட போட்டு தரலாம். இதே மாதிரி இருந்தால் கூட எடுத்து போட்டுருவோம். ரைட் ரைட். ஆமாம், அந்த பார்டர் சாயம் தான் ஒட்டிக்க மாட்டேன். ஆமாம், பார்டர் சாயமும் 100 சேலை பக்கத்தில் பக்கத்தில் 2-3 சேலை எடுத்து வந்துருப்பாங்க. ஆமாங்க, அந்த சேலையெல்லாம் நல்லா ஒட்டிக்குது. ஆனால் சேலையோட கலர் இது, கலர் இந்த மாம்பழம் தான் சேலையோட கலர். ஓகே,
இது எப்படினாலும் ஒரு 15000 18000 புடவை இருக்கும். உங்களுக்கு ஒரு 900 1000 சேட பல புடவை தேடி எடுத்துக்கல பட்டு புடவை. மடி பூசை இருக்கு. ஆமா பூசி மாதிரி வந்துரும் அப்படியே. ரைட் ரைட் ரோலிங் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இப்ப ரோலிங் மிஷின் எங்கட்ட இருக்கு. இருக்கு. எல்லா வர்க்கும் நம்ம பட்டு தேவன எல்லா வர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் ஏ டு இசட் இப்ப பாரரே கட் ஆனா கூட பார் ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப சப்போஸ் இந்த ஜரிகையில வந்து டல் ஆயிடுச்சு அப்படினா கூட ஜரிகைக்கு உள்ள மெருகு நாங்க வச்சிருக்கோம். அதை நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஓ சூப்பர். ஆனா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் இந்த வீடியோ. அப்ப இதுல எதுக்குனா இதெல்லாம் வந்து பிரிண்டிங் ஸ்கிரீன் பிரிண்டிங். ஆமா ஸ்கிரீன் பிரிண்டிங். ஓகே. இது வந்து நம்ம தாளம்பு மாதிரி அந்த இதல போடுறது. இதுல இந்த பார் இந்த பார் இருக்கு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த வாட்டர் போடுறது. ஆஹா அதுக்கு தான் இப்போ இது வந்து நம்ம ஃபுல் சேல ஃபுல்லா போணும்னா சின்ன சின்னதா போட்டுட்டே இருக்க முடியாது. அப்பங்கறப்ப அந்த இது மாதிரி பெரிய ஸ்கிரீன். பெரிய ஸ்கிரீன் இந்த மாதிரி. ஆமா ஓ சேல ஃபுல்லா இது பாருங்க. இது பார் இது சேலைக்கு உள்ள வரும். ஆமா சேலைக்கு உள்ள வரும் எல்லாமே. ஓ இது வந்து பார்டர் போடுறதுனா. ஆமாம் பார்டர். ஓகே அவ்வளோதான். அவ்வளோதான் ஹை. ஸோ கலர் இந்த கலரில் வருதுங்க. கலர் வந்து அவங்க கேட்ட கலர். ஏன்னா சில பேர் வந்து க்ரீனாக கேட்பாங்க. ஓகே எனக்கு பான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த கலர் மாற்றுவோம். சில பேருக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காது அவங்களுக்கு சம்மந்தமான கலர் கேட்பாங்க. நம்ம கஸ்டமரோட இது தான் நம்ம போட முடியும். நம்மளுக்கு வந்து க்ரீன் போட்டால் எல்லாருக்கும் சொல்லுவோம். அவங்கள்ட்ட வந்து அவங்க இல்லை சார் நான் சொன்னதான். ஸோ இப்போ இதுக்கு இதுக்கு உண்டான டிசைன் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். இந்த டிசைன் வந்து நிறைய இருக்கா இல்லை கஸ்டமைஸ் சொன்னாலும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? ஆ பண்ணால் சொன்னாலும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் டிசைன் சொன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து வெட்டிங்கில் சாரி எடுத்து வராங்க தெரியுங்களா, அவங்க பொண்ணு மாவுட பேர் போட சொல்லுவாங்க. அவங்க எந்த ஒரு மெத்தடில் போனால் அதை போட்டு கொடுப்போம். போட்டுக்கலாம். அப்புறம் கோல்டு பிரிண்ட்டு கோல்டு கோல்டு பிரிண்டிங் கோல்டு பிரிண்ட் தான். ஸோ இப்போ நம்ம போடுறது வந்து க்ரீன் பிரிண்டிங் இல்லைங்களா? ஆமாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங் மாதிரி. ஓகே இது எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா இதெல்லாம் காயறதுக்கு ப்ராசஸ் முடிகிறதுக்கு? இது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு சேலை போகிறோன்னா 1 hour 3 hour ஆகிடும். ஓகே. ஏன்னா பட்டு சாயனால அந்த இதோட மெருகு எல்லாமே பட்டுக்குள்ளே தான் எங்கள்கிட்ட இருக்கும். அந்த உங்களுக்கு அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டியில்லை. என்ன இது இடையில போயிடுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியில்லை. சரி சரி சரிங்க. அந்த சாயம்லாம் போகாது. சாயம் போகாது. நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் சரி அப்படியே ஃபுல்லாங்க அப்படியே இருக்கும். ஓகேண்ணா. பட் இதில் கலர் போகிறதோ இடையில சாயம் போகிறதெல்லாம் நடக்காது. நடக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆஹா ஒன்று சாயம் எல்லாத்துக்கும் நான் கேரண்டி வேணும். இப்போ வந்து இடையில வந்து நான் ஸ்க்ரீன் இதுக்காக போடுறது டிசைனு. ஆமாம் இது டிசைனு அவங்க கேட்டதுக்கு டிசைன். வாவ் ஓ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஆமாம் மேட்சாக. ரைட் ரைட் ரைட். இப்போ நம்மளுக்கு ஒரு கரை பார்த்தோம் தெரியுங்களா? ஆமாம் கரை வந்து அரைஞ்சிக்கும். இது ஒரு அழகாக தெரியுதா? நம்ம கேமராவுக்காக நான் வந்து இந்த டைப் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷிங் டைட் ஆடி ஸ்டிப்பாக இருக்கும். பார்த்து அதான் ஸ்டிஃபாக நம்ம இதுக்காக நான் ஸ்டிப் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இதில் என்ன கலர் வந்து கோல்டன் போடலாம். ஏன்னா எண்ணி கலர் நாங்கள் அவங்க கஸ்டமர் கேட்போம். இவங்க கேட்குறது வந்து இந்த சாயம் ஒட்டி இருக்கும் இந்த இடத்துல ஒட்டி. அதான் இந்த ஒட்டிக்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம போடு இது வந்து ஃபுல்லாகவேங்களா? அதான் சாரி ஃபுல்லாகவா? சாரி ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்போ இது சாரி ஃபுல்லாக போட்டால் என்ன காஸ்ட் ஆகுங்க அதெல்லாம் சொல்லவே? 900 சார். இது போட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணியே வந்துடும். ரோல் பாலிஷ் ரோல் பாலிஷ் போட்டே வந்துடும். ஓஹோ. ஆனால் பட்டு சேலை பொறுத்த வரைக்கும் ரோல் பாலிஷ் தான் பண்ணணும். சில பேர் வந்து வீட்டில் போய் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வேஸ்ட்டு. அது சேலை வந்து சுருக்கமாகிடும், ஜரிகை சுருங்கிடும். ரைட் 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 ரைட். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணால் கூடு பண்ண வரைக்கும். இப்போ வந்து நம்ம இதை பிரிக்க போகிறோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆமாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அளவுக்கு மேலே அளவு கொடுக்குது. ஆமாம். ஆனால் இது க்ரீன் போட்டால் சூப்பராக இருந்திருக்கும். அவங்களுடைய டேஸ்ட்டு. அவங்க அதான் அந்த அதான் அந்த இது என்ன கரையாயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறது உங்களுக்கு அந்த லுக்கு வந்துடும். கண்டிப்பாண்ணா. இதே கோல்டன் கேட்டால் நம்ம போடலாம். ஏன்னா எனி கலர் போடலாம். கோல்டன் உங்களுக்கு எல்லோ கலரு வெஞ்சய கலரு எல்லாம் போடலாம். இப்போ பார்க்குறீங்கன்னா இது வந்து நம்ம ரோல் இது பண்ணணும்ல சார். சாயம் போட்டோம்ல. சாயம் போட்டு பிரிண்டிங் போட்டு. ஓகே. பிரிண்டிங் போட்டாலும் சரி போடாது முன்னாடியும் ரோலிங் பண்ணணும். போடாது போட்ட ஒரு பாடம் அந்த ரோலிங் பண்ணணும். எதுக்காக ரோலிங்? இது வந்து ஹீட்டு மிஷின். ஓகே. அது இதுதான் நம்ம டெம்பரேச்சர் என்ன வேணுமோ அதை வச்சுக்கணும். சரி சரி சரிங்க. நம்ம என்ன டெம்பரேச்சர் பட்டு சேலைக்கு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் தேவையில்லை. அது வந்து இது மேனுவல் மாதிரி இது வந்து சுற்றிட்டு சுற்றினாக்க போடும் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். மேனுவலாக? ஆமாம். ஓகே. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அது. ரைட். இப்போ வர வர உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ நம்ம தகுந்த மாதிரி இப்படி வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு ஓடிட்டு இருக்கும்போது கேமரா எடுக்க முடியாது. அதனால தான் மேனுவல் தான் காட்டுறோம். சரி சரி சரிங்க.
சூப்பர். இது வந்து ஹீட் பண்ணணும். ஆமாம் ஹீட் பண்ணா. ஸோ இப்போ நம்ம சாரீ கொடுக்கணும் எவ்வளோ நாள் ப்ராசஸ் ஒரு 3 hour ப்ராசஸ் ஒரு சேலாக்கி ஆகட்டும். ஒரு சேலைக்கு 3 hour to 4 hour ஆகும். ஓகே மேக்ஸிமம் எந்த மாதிரி கஸ்டமர்லாம் உங்கள்கிட்ட சாரீஸ் கொடுத்துருக்காங்க? எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வச்சு வச்சுருள்ளது அப்புறம் வந்து ஃபங்க்ஷனு ஓகே அது மாதிரி உள்ளது தான் முக்கால்வாசி வச்சு கொடுத்தது. இது மாதிரி தான் திருப்பி அந்த சாயம் பொறுத்துக்கு திருப்பி வருவாங்க. அதாவது கஸ்டமைஸ் பண்ணுறவங்களும் வராங்க? ஆமாம். அதாவது மாப்பிள்ள பொண்ணு பேர் போடுறதுக்கு வருவாங்க. இது வந்து முந்தாந்த அந்த பார்டர் இந்த இடத்துல பார்டர் டிசைன் என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க? ஆமாம் டிசைன் வேணும்னு போட இல்லை அவங்க பேர் மட்டும் இருந்தால் போதும். சரி போட்டோவும் போடலாம். ஓகே ஆனால் போட்டோ வந்து போடாமல் பீச்சரில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் என்ன பேடான மாதிரி ஆகிடும். அப்போ ஃபேஸ் நல்லா இருக்காது. அந்த போட்டோ எடுத்த மாதிரி இருக்காது. அதனால சில பேர் வந்து வேணும் நாங்களே சொல்லிட்டோம் போட்டோ வேணா இது மட்டும் போடுங்க. சூப்பர். நேம் கம்பேனில இருந்து நம்ம இங்க வந்துட்டோம். நம்ம டீனர்ல உள்ள நம்ம கடைக்கு வந்திருக்கோம். டீனர் கடை நம்ம இங்க இருக்குன்னா குறிஞ்சிமலை செல்சம் கடை. இது வந்து டீனர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோடைய சிவாவிஷ்ணு கோயில் இருக்கும். அது கோயில் தெரு கோயிலுக்கு எதிர் தெருவு மகாலட்சுமி தெருவில் கார்னர் கடை தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணணும் இப்போ இந்த ஜரிகை இருக்குது பட்டு சேரில் ஜரிகை இருக்கிறது அது கூட நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன வெள்ளி ரேட்டோ அதை போட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதுங்களா? ஆமாம். ஓகே. இதில் இது இல்லை நம்ம அந்த அங்கே பா அந்த கம்பெனியில் பார்த்தோம்ல சார் பிரிண்டிங் போடுறது அதோட டிசைன்ஸு அந்த கலர்ஸு எல்லாமே இங்கே கடையில் தான் கஸ்டமைஸ். ஆமாம் கஸ்டமர்கிட்ட இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறது வாங்குறது. கலர்ஸ் இருக்குது? ஆமாம். டிசைன்ஸுங்க? டிசைன்ஸ் வந்து பிரிண்டிங் டிசைன்னா இன்னும் அவங்க கேட்டாலும் கொடுப்போம். இதில் இதில் உள்ளதையும் தருவோம். எது வேணாலும் பண்ணுவோம். ஓ இதுதான். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே அனுப்பணுன்னாக்க ஜரிகை கொடுக்கணுன்னா கூட கொரியர் அனுப்பி விடலாம். நாங்கள் ரேட் போட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ பிரிண்டிங் போடணும் டை பண்ணணுன்னாக்கா கொரியர் அனுப்பினாலே போதும். நாங்கள் ரேட்டு போட்டு சொல்லிடுவோம். இந்த கலர் வரும் நேரில் வரணும் அவசியம் இல்லை. நேரில் வரணும் அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் சரி இந்த கொரியர் அனுப்பிவிட்டாக்க கலரை நாங்கள் சொல்லிவிடுவோம் இந்த கலர் வரும்ன்ட்டு. ஓகே. சில பேர் வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு இந்த கலர் வருமா வராதாம்பாங்க. நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ ஸ்ட்ரென்த் இருந்தால் நாங்கள் இது பண்ணி போட்டுருவோம். இல்லை அப்படின்னாக்க ஜரிகை கூட நாங்கள் வாங்கிக்குவோம். இன்றைக்கி வெள்ளி ரேட்டு இப்போ எங்களுக்கு ரோட்டில் வரவங்க மண்டபத்தில் போடுறவங்க இந்த எல்லாம் மொத்தமாக எங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் ஹோல்சேலுமே வாங்குறோம். இன்றைக்கி 69 ரூபா ரேட்னா 69 ரூபா ரேட் போடுவோம். 68 ரூபானா அந்த என்ன வெள்ளி ரேட்டோ அந்த ரேட்டு அதை செக் பண்ணால் அந்த வெள்ளி இருக்க பெர்சன்டேஜ் கம்மி இருந்தால் கூட கம்மி போட்டு நாங்கள் செம்புன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். செம்பு இருந்தால் செம்புன்னு சொல்லிடுவோம். செம்புலேயே சிலது கொஞ்சம் ஒரு வேலை ரெண்டு வேலை கலந்து வரும். அதுக்கும் நாங்கள் ரேட் போட்டு தரோம். நாங்கள் ஓகே செம்பாக இருந்தால் கூட இடைக்கு எடுத்துக்கிறோம். கிலோ வந்து 70 ரூபா 80 ரூபான்னு எடுத்துக்கிறோம். ரைட். இந்த இதெல்லாம் வாங்கினது தான். இதெல்லாமே வாங்கினது மாதிரி இதுலேருந்து பிரிக்கிறது. ஆமாம் வெள்ளி பிரித்து நாங்கள் அது அவங்களுக்கு ரேட் என்னவோ போட்டு சொல்லிவிடுவோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் இப்போ நம்ம அங்கே போட்டோம்ல சார் பிரிண்டிங் பண்ணாங்க எல்லாமே அந்த ரெடியாகி வந்தது எல்லாம். இதெல்லாம் பிரிண்ட் இங்கே இருங்க நம்ம போட்ட பிரிண்டிங்க அந்த இது அது போக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்துருக்கு மயில் மயில் டிசைனு இதெல்லாம் பிரிண்டிங் போட்டது. ஆமாம் பிரிண்டிங் போட்டது. இது மைசூர் சிற்கில் பிரிண்டிங். இதில் க்ரீனு. ஆமாம் இதில் என்னென்னா சப்போஸ் ஒரு கரை இருந்தால் கூட இதில் மறைச்சி போட்டுருவோம். ரைட் ரைட் அந்த பிரிண்டிங்கில் இது பாருங்க ஒயிட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஓ இதெல்லாம் பிரிண்டிங் போட்டதா? பிரிண்டிங் போட்டது. இது பிரிண்டிங் தான். இது பாருங்க அருமையாக இருக்குது கலர். இதெல்லாம் ஃபினிஷிங். இப்படி தான் இப்போ கனெக்ஷன் அதாவது கஸ்டமருடைய பில் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். அவங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சாரி எடுத்து கொடுத்து பிரிண்டிங் போட்டு சொன்னால் போட்டு கொடுத்து அனுப்பி விட்ருவீங்க. வரணும் அவசியமே கிடையாது. வரணும் அவசியம் இல்லை. சூப்பர். இப்போ நம்ம கடையில் ஓவரால் என்னென்ன இருக்குதுண்ணா? இப்போ எங்கள் கடையில் எப்படின்னாக்கா உங்களுக்கு சாரீஸ்லாம் வந்து 150 ரூபாலேருந்து எங்கள் சாரீஸ் இருக்குது. நாங்கள் சூரத்தில் டேரெக்ட் ஹோல்சேல் மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ ஒன்று சாரி எடுத்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு சாரி இருந்தாலும் 150 ரூபா கொடுத்துருவோம். இதெல்லாம் 150 ரூபா. இது இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே 150 தான். நீங்கள் ஃபேன்சி எந்த சாரீஸ் இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாமல் இந்த கீழே உள்ளது வந்து ஃபேன்சி காட்டன் சில்க் காட்டனு இதே மாதிரி வரும். இதெல்லாம் அதை 175. பரவாயில்லைங்களா? 175 ரூபாய்க்கு. ஆமாம் நாங்கள் ஹோல்சேல் தான் மொத்தமாக நாங்கள் 12. ஹோல்சேல்னா இப்போ நீங்கள் வந்து நாங்கள் மக்கள் பாட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி ஒரு பீஸ் தருவீங்க? ஹோல்சேல் எடுக்க தருவீங்களா? சார் ஒன்று பார்ப்பாங்க சார். அடுத்து வந்து ஒரு 50 பீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எடுக்க வந்த உடனே பீஸ் சாம்பிள் இல்லாமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமாம் நம்ம சாம்பிள் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று கேட்டால் கொடுத்துருவோம். அப்போ ஒன்று நாள் வாங்கிக்கலாம். இப்போ 170 ரூபாய்க்கு சாரி ஹோல்சேல். ஆமாம் அதே 170 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். கொரியர் அனுப்பிச்சுட்ருவீங்க? கொரியர் அனுப்புவோம். சூப்பர்ண்ணா. அடுத்தது ஆனால் நேரில் வந்து கடையில் பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கேமரா எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அது மாதிரி டாப்பும் வந்து ஒன்றுமான ஒன்று ஃப்ரீ. 250 ரூபாவில் ரெண்டு இருக்குது. 250 ரூபா ரெண்டு ஸ்டார்டிங். 250 ரூபாய்க்கு ரெண்டு டாப். ரெண்டு டாப் அப்படிங்க அப்பா சூப்பர். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஹோல்சேல் தான். நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நாங்களே எல்லாத்தையும் கம்மியாக கொடுத்துட்றோம். சூப்பர்ண்ணா. ஸோ இதான் ஓவரால் இங்கே இருக்கிறது. ஆமாம் ஃபஸ்ட் வந்து இது பிரிண்டிங்கு சில்க் சாரிக்கு பிரிண்டிங்கும் பண்ணிட்டுருக்குறோம். ஆமாம் அது போக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில்
டாப்ஸு சாரீஸு லெக்கின்ஸு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அதாவது ரெண்டு பேருக்கு யூஸ் ஆக போகுது. ஒன்று வந்து வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுபோக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை வச்சிருக்கவங்களுக்கு கூட, அதாவது ரீட்டெயிலாக கொடுக்குற கடை வச்சிருக்கவங்க கூட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் இன்னொரு முறை நம்ம கடைக்கு வர லொக்கேஷன் மட்டும் சொல்லிருக்கணும். ஓகே, நம்ம டீனர் ஒன்றும் கிடையாது, டீனர் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே சரவணாசன் இது என்ன சொன்னாலும் இந்த சிவாயிஷ்ணு கோயில் இருக்கு, சிவாயிஷ்ணு தேவையில்லை, சிவாயிஷ்ணு கோயில் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, சிவாயிஷ்ணு கோயில். ஓகே, கோயிலுக்கு எதிர் தருவோம் மகாலட்சுமி தரும், குறிஞ்சி மலை சிவஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு அந்த இது போட்டாலே வந்துடும், கூகுள் போட்டாலே வந்துடும். அப்படியே திரும்பி பாருங்க, எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. டாப்ஸ்ல இருந்து சாரீஸ்ல இருந்து லெக்கின்ஸ்ல இருந்து எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பாட்டுங்க, உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் சில்க் சாரீ பிரிண்டிங் அதுவும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸோட. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழைய சில்க் சாரீஸ் இருந்ததுன்னா இவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸுக்கு எல்லாமே வந்து பிரதரோட நம்பர் கீழே கொடுத்துறேன், கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நேரில் வரணும் கூட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விட்றேன். நான் தாராளம் நேரில் வரலாம், நேரில் வரலாம், நேரில் வந்தால் பெஸ்ட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டு. என்ன காரணம் நேரில் வருதுன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கும் போது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூண்ணா.